ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப க்ரீமியான அதே மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டாக ரிச்சான ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு மூணு பொருள் மட்டும் போதும். இதுக்கு க்ரீம் எதுவும் தேவையில்லை. எக்கு, மில்க் பவுடரு, கண்டன்ஸ் மில்க் எந்த எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு அரை லிட்டர் திக்கான பால் எடுத்துருக்கேன். ஃபுல் ஃபேட் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். இதோட ஃப்ளேவருக்கு நான் இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அந்த பால் எடுத்து ஃபுல்லாகவே ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கிட்டோம். அதை கெட்டி இல்லாமல் நல்லா அடித்து வச்சுக்கணும். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். பால் வந்துட்டு ரொம்ப திக்காக ஆகணும்னு அவசியம் இல்லை. 1 கொதி வந்தால் போதும். நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம திக்கான பால் எடுத்துக்கிறதுனால இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரையும் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக திக்காகும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. நம்ம நல்லா திக்கான பால் எடுத்துருக்கிறதுனால சுகர் போட்டோம்னா லைட்டாக திக்காகும். அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாலில் ஊற்றிக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னுமே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கனால ரொம்ப திக்காகாது. அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்கு இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன். அது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா 2-3 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுக்கு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இந்த கண்டெய்னரில் நம்ம எதுவுமே க்ரீஸ் பண்ண வேண்டாம். அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு பாலை வந்துட்டு நம்ம கண்டெய்னரில் சேர்த்துட்டு 3 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணணும். நம்ம கண்டெய்னரில் செட் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் கண்டிப்பாக 3 மணி நேரம் ஃப்ரீசரில் இருந்தே ஆகணும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமாக லிக்யூடு ஸ்டேஜில் தான் இருக்கும். இதுக்கப்புறமா 1 ஸ்பூனை வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு 1 மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா 2-3 நிமிஷம் நல்லா இதை டேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் அரைச்சதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் லிக்யூடாக இருக்கும். இதை வந்துட்டு தான் நம்ம ஃபைனலாக ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். சேம் கண்டெய்னர்னால் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். எல்லாத்தையும் ஊற்றினதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 1-8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஓவர் டைம் நைட் ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணணும். மார்னிங் எடுத்து பார்த்தா நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிருக்கும். இப்போ 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே ஐஸ்கிரீம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம இப்போ பவுலில் மாற்றிட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 புளிக்கரண்டி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா உள்ளே அழுத்தி ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூனை வச்சு எடுத்துக்கோங்க. வேணுன்ற அளவு எடுத்துகிட்டு நம்ம டெக்கரேஷனுக்கு நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். அது மேலே லைட்டாக கட் பண்ணி அது மேலே தூவிக்க போகிறேன். அதனால் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே வெனிலா ஐஸ்கிரீம் சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.